நீங்கள்லாம் ரொம்ப நேரமா இது ரெண்டு பிறந்த நாள் விழா நடைபெற்றதை பார்த்து கொண்டிருந்தீர்கள். விழான்னு சொல்லி சொன்னாலே நாம விழாம இருக்கிறதுக்காக நாம நடத்துகிறது விழா. நம்ம விழாவுக்கு வர்றவங்க விழாம இருக்கணும், அவங்கள விழாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துறது விழா. அதுக்கு பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, பல நினைவு நாள் விழா அது இதுன்னு நம்ம நடத்துறோம். இப்ப இங்க நடந்திருக்கிற விழா வந்து ஒரு வித்தியாசமான விழா. மேடையில பெரிய பிரமுகர்கள் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப எனக்கு முன்னால உள்துறை கூடுதல் செயலாளர் அருமைக்குரிய பிஜி தியாகராஜன் அவர்கள் பேசினார்கள். அதற்கு முன்னால பேசிய பெருமக்கள் எல்லாமே ஒவ்வொருவரும் இங்க பேசினார் பாருங்க மகாலிங்கம் அவர் வந்து வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு தமிழ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பெருமை பல்கலைக்கழகமே ரொம்ப பெருமை பல்கலைக்கழகம். அந்த பெருமையினுடைய பெருமையாக மகாலிங்கம் அங்கே இருக்கிறார். இங்க பாருங்க ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பாவியா உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தம்பி முத்துசாமி அவர் பச்சையப்பன் கல்லூரியுடைய பேராசிரியர். அவரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவர் பேராசிரியர் மாதிரி இல்ல மாணவர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருக்கும் முக்கியமா நாம ஒவ்வொருவரை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை. என்னுடைய மேதா தாசனை பற்றி சொல்றார்கள். சொன்னபோது ஐயா அவர்கள் அவர்களுடைய கல்லூரியில அந்த மாணவரை படித்தது எல்லாம் அவர்கள் நினைவுபடுத்தினார். எனக்கு அந்த மேதா தாசனை பற்றி சொன்ன உடனே இந்த விழா மறந்து போயிடுச்சு. நீங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதாவது அந்த பெயர் வைக்க கூடாது என்று நான் சொன்னேன். ஆனால் நான் அப்படித்தான் வைத்தேன் என்று அவர் வைத்தார். மேதா தாசன் என்று பெயர் வைத்தவர் இன்றைக்கு அந்த தம்பி இல்லை. என்னுடைய மனைவி சொல்லுவா அவர் வீட்டுக்கு வருவாரு, நான் எழுதுறத காப்பி காப்பி எடுப்பாரு, பத்திரிகைகளுக்கு அனுப்புவாரு, அவர் எழுதுறத என்கிட்ட காட்டி கெடுத்து அவங்க பண்ணுவாரு எல்லாம் பண்ணுவாரு. என் மனைவி மெதுவா வந்து அந்த வேலை இந்த பையன் பொண்ணா பிறக்காம போயிட்டான், பொண்ணா பிறந்திருந்தா எனக்கு தான் பெரிய தலைவலியாகவும் போட்டியாகவும் போயிருந்திருக்கோம் என்று சொல்லி என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவி சொல்வார்கள். அந்த அளவு அவருடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் யாரையும் எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் வெளியூரில் இருக்கிற என்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் மேதா தாசன் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தம்பியை இன்றைக்கு நினைவுபடுத்திய போது நான் விழாவினுடைய நிகழ்ச்சியின் பெருமை என்ன என்று சொல்லி சொன்னால் நினைவுகளை பத்திரப்படுத்துவது, நம்ம எல்லாம் பத்திரப்படுத்துவது, இருப்பதை எல்லாம் பத்திரப்படுத்துவது. பத்திரமா இருங்கன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. இந்த பத்திரத்தை எப்படி பத்திரப்படுத்துவது என்று ஒரு புத்தகம் சொல்லே பாருங்க. தமிழ்ல பத்திரமா வச்சுக்கிறது எதுவோ அதுக்கு பேரு பத்திரம்னு வச்சிருக்கணும். பத்திரம்னு பேரை சொல்லி சொல்லியாவது இவன் பத்திரமா வச்சுக்குவானா என்று சொல்லு. ஆனா அப்ப கூட நாம் பல விஷயங்களை வாழ்க்கையில பத்திரமா வைத்துக் கொள்வதில்லை. இன்றைக்கு இந்த ரெண்டு பிறந்த நாள் விழா இங்க நடைபெறுகிறது. ஒன்று பால் குடிக்கும் குழந்தையினுடைய பிறந்த நாள், ஒன்று அந்த குழந்தைக்கு பிறந்த பழந்த அதுக்கு இப்பதான் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள். இன்னொன்று நூல் பிடித்து எழுதி தந்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர். ஒன்று பால் பிறந்த நாள் விழா, இன்னொன்று நூல் பிறந்த நாள் விழா. இந்த ரெண்டு பிறந்த நாள் விழாவையும் இன்றைக்கு இந்த மேடையில நம்ம சிறப்பாக கொண்டாடிய நம்முடைய அன்பு தம்பிகள் அருமை செல்வர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய மரியாதையை வாழ்த்துக்களை பெருமையை பாராட்டுகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவில எல்லாரும் பேசினாங்க, பேசினவங்களை பத்தி எல்லாம் நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அற்புதமான பெருமைகள் பேசினார்.
ஆனா சாப்பிட வாங்கன்னு கூப்பிட வேண்டிய நேரத்துல நீங்க இப்படி பேசிட்டு இருக்கலாமான்னு மனசுக்குள்ள நீங்க எல்லாம் நினைப்பீங்களோ என்ற ஒரு தயக்கத்தின் காரணத்தினாலே ரொம்ப அதிகமாக பேசாமல் ஒன்று இரண்டு செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த இரண்டு பிறந்த நாள் விழாக்களை ஒன்றாக கொண்டாட வேண்டும் என்று தோன்றிய எண்ணத்திற்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கைகட்டலாம். யாருக்கும் இந்த குழந்தை வீட்டில் இருக்கிற குழந்தைய பற்றி வெளியே வந்த பிறகு யோசிக்க மாட்டோம், வீட்டுக்கு போன பிறகு வெளியே இருக்கிறது அதை பத்தியும் யோசிக்க மாட்டோம். அப்ப எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் வீட்டுக்கும் சரி வெளியில் இருக்கிற மற்றவற்றுக்கும் சரி சமமாக இதயத்தில் இடம் தர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த இரண்டு பிறந்த நாள் விழாக்களையும் அவர் இங்கே ஒன்றாக நடத்தியிருக்கிறார். இந்த இந்த அரங்கம் இருக்கிறதே, இந்த அரங்கம் பல பிரமுகர்களை பெரியவர்களை எல்லாம் சந்தித்த அரங்கம். இன்றைக்கு தான் ஒரு குடும்பத்தை சந்தித்திருக்கிறது. பல விழாக்கள் நடந்திருக்கலாம், ரெண்டு பிறந்த நாள் விழா நடக்கிறதுங்கிறது இன்றைக்கு தான் முதன் முதலாக இந்த அரங்கத்தில் நடைபெறுகிறது என்கிற பெருமை இந்த அரங்கத்திற்கு உண்டு, இந்த அரங்கத்தில் வந்திருக்கிறவர்களுக்கு உண்டு, லட்சிதாவுக்கு நிச்சயமா உண்டு. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் லட்சிதா தான். லட்சிதா தான் காரணம்னா நீங்க என்ன தாய் கட்சியா என்று சொல்லி நீங்க கேட்கலாம். நான் தாய் கட்சிக்காரன் அல்ல, தந்தை கட்சிக்காரனும் அல்ல, ஆனால் தாய் தந்தை கட்சிக்காரன் நான். இது வந்து அவர்களுடைய லட்சிதா அவர்களுடைய அன்னை, என்னுடைய அருமை சகோதரர் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞருடைய துணைவியார் அவர்கள் அந்த அந்த அவ்வளவு அற்புதமான ஒரு பெண். நம்ம குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு நினைச்சோம்னா நான் எனக்கு பையன் இல்லை, எனக்கு எல்லாமே பெண் குழந்தைகள் தான். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பெண் பிள்ளைகள் தான். ஆனால் மருமக்கள் உண்டு, ஆனால் மகன்கள் இல்லை. நான் மகனை பெற்றிருந்தால் எனக்கு அது மாதிரி ஒரு பொண்ணு, எங்க கோவர்த்தன மாதிரி ஒரு பொண்ணு இன்றைக்கு லட்சிதா அந்த பேரப்பிள்ளைகளின் ஒரு பிள்ளையாக எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். இங்க எல்லாம் குடும்பம்னு சொல்லி சொன்னீங்க, குடும்ப விழா என்று சொல்லி ஏற்கனவே சொல்லுகிற போதே குறிப்பிட்டார். நம்முடைய உள்துறை செயலாளர் அவர்கள் இங்கே ஒரு தாமதமாக வந்த போது என்ன முன்னாலே நடந்தது என்று கேட்டு தெரிந்து கொண்டார். உள்துறை செயலாளர் எந்த உள்துறை என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அவரு இன்டெலிஜென்ஸ் காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் பிரிவில அந்த உள்துறையினுடைய அந்த பிரிவில செயலாளராக இருக்கக்கூடியவர். ஆகையினால இங்க இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது அந்த என்ன செய்கிறார்கள் என்பதை கவனமாக கவனிக்க வேண்டியதும் அவருடைய வேலைகளில் ஒன்றாக அவருடைய பார்வையாக இருக்கிறது. அவருக்கு தெரியும், இந்த அரங்கத்துக்கு அனுமதி வாங்குவதற்காக நம்முடைய சகோதரர் சென்றிருந்தார். இந்த அரங்கத்துல எந்த விதமான தவறும் நடக்காது, குடும்ப விழா நடக்கும், இலக்கிய விழா நடக்கும், கல்வி விழா நடக்கும் என்பதை இந்த உள்துறை கூடுதல் செயலாளர் அவர்கள் மூலமாகவே நாம் அரசுக்கு செய்தியை அனுப்பி வைக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் குடும்ப உறுப்பினர்களாக வந்திருக்கிறீர்கள். எப்பவுமே நாம வெளியே போனா நிறைய பேசுவோம், வீட்டுல அதிகம் பேசிக்கிறது இல்லை. அப்படி ஆகிறதுனால இந்த குடும்ப விழாவிலே நானும் அதிகமாக பேசக்கூடாது என்ற கட்டாயத்திற்கு என்னை நீங்கள் உட்படுத்தியிருக்கிறீர்கள். என்றைக்கு குடும்ப விழான்னு சொல்லிட்டு சொன்னீங்களோ அப்புறம் குடும்ப விழாவில ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதிகம் பேசக்கூடாது. குடும்பத்துல எல்லாரும் பேசினாலும் பேசாம இரு என்று சொல்லுகிற ஒரு பொறுப்பிலே இருக்கிற குடும்ப தலைவனாக இருக்கிற காரணத்தினாலே நானும் என்னுடைய ஒன்றே ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
நம்முடைய வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி எங்களுடைய கல்லூரி மாணவர் என்பது எங்களுடைய மாநில கல்லூரிக்கு பெருமை. வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி உயர் நீதிமன்றத்தில் பணிபுரிகிறார் என்பது அந்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை எதிர்காலத்தில் தேடித்தரக்கூடிய பெருமை. வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து இத்தனை பெருமக்களும் வந்து அவரை வாழ்த்தி இருக்கிறீர்கள், அவருடைய குழந்தையை வாழ்த்தி இருக்கிறீர்கள். அவர் எழுதிய நூல்ல ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வந்து நமக்கு பல பேருக்கு சொத்துக்களை வாங்குகிறோம் விற்கிறோம், அதுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கிறோம். இதுக்கு வந்து எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும் யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு இந்த பத்திரம் எழுதுறவரு ஒன்னு ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. ஊர்கள்ல கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. இவர் எம்ஏ படிச்சவர், எம்ஃபில் படிச்சவர், டாக்டரேட் படிச்சவர். இவர் போய் நம்ம வீட்டுக்கு வாங்க போறவங்க ஒரு பத்திரம் எழுதணும்னா அந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்கிறவருடைய மடியில உட்கார்றதுக்கு பதிலாக பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு பத்திரம் எழுதி வாங்குவார். ஏன்னா எப்படி எழுதுவது, எப்படி எழுதினா வில்லங்கம் வராம பத்திரம் வரும் என்பது இந்த படித்தவருக்கு தெரியாது. அந்த படிக்காதவர் பழைய 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 அந்த பத்திரம் எப்படி எழுதுனா வில்லங்கம் வராமல் இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். அவர் எழுதியிருப்பார். இன்றைக்கு கிருஷ்ணமூர்த்தி அந்த மரத்தடி மாமனிதர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் செய்திருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மரத்தடியில இருந்து கொண்டிருந்தா அந்த மா முனிகளுக்கு, மகா ஞானிகளுக்கு, எல்லா விவரங்களும் தெரிந்தவர்களுக்கு வேலை இல்லாம செய்கிறதுக்கு ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. இப்ப பாருங்க, எப்படி பத்திரம் ஒரு சொத்து வாங்குற போது எப்படி எழுதணும், இந்த சொத்தை இன்னொருத்தருக்கு நாம எழுதி கொடுக்குற போது எப்படி எழுதணும். இப்ப நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க, அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிடுறீங்க. மைனர் பையன், ஆனா மைனர் பையன் தானே நீங்க விட்டுறீங்க. நாளைக்கு இந்த மைனர் மேஜர் ஆயிட்டு என் கையெழுத்து இல்லாம வாங்கின பத்திரம் செல்லாது அப்படின்னா கோர்ட்டுக்கு போனான்னா நீங்க வந்து அப்புறம் வழக்கறிஞர்களை தேடிக்கொண்டு, வக்கீலை தேடிக்கொண்டு, நீதிபதிகளினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டு கோர்ட்டுக்கு அழைஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதற்கெல்லாம் வேலையே இல்லாமல் செய்து விடுகிறது இந்த புத்தகம். எப்படி எழுதி கொடுத்தா முறையாக இருக்கும், சரியாக இருக்கும் என்று சொல்லி, அது மட்டும் அல்ல இந்த பல இடங்கள்ல நீங்க பார்த்துருக்கீங்க. சார் பதிவாளர் அலுவலகத்துல, சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு முன்னால சில கடைகள் இருக்கும். அந்த கடைகள்ல எல்லாம் சில ஃபார்ம்ஸ் நித்துக்கிட்டு இருப்பான், சில படிவங்கள். அந்த படிவங்கள் வாங்கறதுக்கு ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கடைகள்ல இருக்கிறவர்களுடைய வியாபாரத்தில கை வச்சிருக்காரு நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி. அவங்க என்ன படிவம் வச்சிருக்காரோ வச்சிருக்காங்களோ எந்த பத்திரத்தை விலை கொடுத்து போய் வாங்கிட்டு அங்க உள்ள போய் நாம ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோமோ அந்த பத்திரங்களுக்கெல்லாம் மாடல் கொடுத்திருக்காரு. 41 வகையான அந்த விண்ணப்பங்கள் எப்படி எழுதுவது, யார் எப்படி எழுதுனா சரியாக இருக்கும் என்பதற்கெல்லாம் விவரங்களையும் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்காரு. இந்த புத்தகம் கையில இருந்துச்சுன்னா நம்ம சொத்து நம்ம கையில இருக்கிற மாதிரி. இந்த புத்தகத்தை எங்கேயாவது தவற விட்டுட்டீங்கன்னா நம்ம சொத்து தவற விட்டுட்டோமோ என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டது இந்த புத்தகம். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தமிழுக்கு கொடுத்திருக்கிற, தமிழ் சிவப்பதிகாரத்தை கொடுத்தது, தமிழ் சிந்தாமணியை கொடுத்தது, தமிழ் ஜீவக சிந்தாமணியை கொடுத்தது, கம்பராமாயணத்தை கொடுத்தது, தமிழ் எத்தனையோ இலக்கிய செல்வங்களை கொடுத்தது, மகாகவி பாரதியை கொடுத்தது, பாரதிதாசனை கொடுத்தது, ஆயிரம் ஆயிரம் அற்புத பெருமைகளை கொடுத்தது. ஆனால் அந்த தமிழுக்கு இவர் கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகத்தை. தமிழ் கொடுத்தது என்று நினைக்காமல் தமிழுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த நம்முடைய வழக்கறிஞர் பெருமானுக்கு எல்லாரும் சேர்ந்து கைதட்டி ஒரு வாழ்த்து கூறி விரைவில் வணக்கம்.